குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அரையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவனே சுவழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவனே சுவழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதரான நற்செய்தியாளர் புனித மத்தேயு அவர்களை நினைவு கூர்ந்து விழா கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் போதித்து திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூயாவியாரோடு தந்தை இறைவனி ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா வரிதண்டுபோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டியெழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாண்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்று, தூய ஆவியும் ஒன்று. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்று, திருமுழுக்கு ஒன்று, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்துதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது.
ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. Alleluia, 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 Alleluia. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவரான புனித மத்தேயுவை நினைவு கூறுகிற இந்த நாளில், புனித மத்தேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர், அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர், கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு உள்ளங்களே, கிறிஸ்துவின் பொருட்டு நாமும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? இயேசுவின் வாழும் நற்செய்தியாக இருக்கிறோமா? நம் அன்றாட வாழ்வில் வருகிற சோதனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறார் நம் ஆண்டவர். ஆம், நோயுற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். நம்மை குணப்படுத்துபவராக நம் ஆண்டவர் இருக்கிறார்.
சுகமற்று கிடக்கிறோம், நம்மை சுகப்படுத்தி புது வாழ்வு கொடுக்கிறார் நம் இறைவன். பலவீனர்களாக கிடக்கிறோம், நமக்கு வல்லமையை தந்து நமக்கு பலம் ஊட்டுகிறார் நம் ஆண்டவர். இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளின் இறை ஆசீர்வாதத்தை பெற்று அவரின் அன்பு சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறை உடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித மத்தேயு இவனுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். குறிப்பாக சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கடம்பத்தூர் புனித மத்தேயு அருட்தலத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அங்கிருக்கிற மக்களுக்கும் பங்கின் அருட்தந்தையர்களுக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை இந்த நாளில் உரித்தாக்கிக் கொண்டு அம்மக்களுக்காக சிறப்பான விதத்தில் செபிக்கிறேன். அன்பிற்கு பிரியமானவர்களே, புனித மத்தேயு யாவேயின் பரிசு என்பது அவருடைய பெயருக்கு ஏற்ற ஒரு பொருள். யாவேயின் பரிசு. புனித மத்தேயு சுங்கச்சாவடியிலிருந்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். கலிலேயாவில் பிறந்த அவர் கப்பர்நாகூமில் ஏரோதுவுக்கு வரி வசூல் செய்கின்ற பணியில் ஈடுபடுகிறார். அந்த வரி வசூல் தொழிலை இழிவாக பார்க்கிறார்கள், பாவச்செயலாக பார்க்கிறார்கள் யூத மக்கள். அந்த பாவச்செயலை செய்து கொண்டிருக்கிறார் மத்தேயு. என்ன ஒரு பாவ செயல் என்றால், அதிகமான வரியை வசூலிப்பது, மக்களுடைய வயிற்றில் அடிப்பது, கட்டாயப்படுத்தி அந்த வரிகளை பிடுங்குவது. இதனால் அந்த செயல் பாவ செயலாக கருதப்பட்டது. அதுவும் குறிப்பாக ரோம அரசுக்கு இவர் பணிபுரிந்ததனால் அவரிடத்தில் வெறுப்புணர்வு இருந்தது அவருடைய சொந்த மக்களாலேயே. இப்படிப்பட்ட தருணத்தில்தான் இயேசு சுங்கச்சாவடியில் இருந்த மத்தேயுவை அழைக்கிறார். லேவி என்கிற பெயரும் இவருக்கு உண்டு. மத்தேயுவை அழைக்கிற அந்த நிலையில் உடனடியாக அந்த பணியை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதல் சிந்தனை இதுதான். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை துயரகரமாக இருந்திருக்கலாம், சோகமாக இருந்திருக்கலாம், தவறான ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாணி போயிருந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வேதனைகளும் கொடுமைகளும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். எப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை பின்பற்றினோமோ, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தோமோ, அப்பொழுதே அந்த பாவ நிலையை விட்டுவிட்டு, அந்த துன்பத்தை விட்டுவிட்டு, அந்த வலி வேதனையை விட்டுவிட்டு, இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை, அவரின் மன்னிப்பை சுவைக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதற்கு சாட்சிதான் புனித மத்தேயு. தன் பாவ வாழ்க்கையை தூக்கி தூர வீசி எறிந்துவிட்டு இயேசுவை மகிழ்ச்சியோடு பின்பற்றுகிறவராய் அவர் மாறினார். அந்த மனமாற்றம் நமக்குள் தேவை. நல்ல விஷயங்களை பிறர் எடுத்துச் சொல்லுகிற போது, நல்வழிகளை பிறர் காண்பிக்கிற போது, அந்த நல்வழிகளை ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். முரண்டு பிடிக்கக்கூடாது, இது வேண்டாம் என்று ஒதுக்கிவிடக்கூடாது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்? பிறகு இயேசுவினால் அழைக்கப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை அவர் எப்படி மாற்றிக்கொண்டார்? அதுபோல எத்தகைய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து, ஒருவேளை தவறான பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வழித்தடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, புனித மத்தேயு
இயேசுவனுடைய வாழ்க்கை வரலாற்றை உண்மையில் அனுபவபூர்வமாக உணர்ந்து யூத மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை முழுமையான ஒரு வாழ்க்கை வரலாற்றை யூத மக்களுக்கு கொடுக்கிறார். இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும், உயிர்ப்பை கொடுக்கும், நிலை வாழ்வை தரும் என்பதை உறுதியாக அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் நிறைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், புதிய மோசேவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கடவுளால் வாக்கு கொடுக்கப்பட்ட, கடவுளின் வாக்காக இருக்கின்ற கிறிஸ்து, கிறிஸ்து வழியாகவே இந்த உலகிற்கு மீட்பு என்பதை அவர் உறுதியாக எடுத்து கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நாமும் கூட உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். அவருடைய உயிர்ப்பினை உறுதியாய் விசுவாசித்து கொண்டாட வேண்டும். இயேசுவினுடைய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் அனுபவித்தவராக புனித மத்தேயு இருக்கிறார். நாமும் இயேசுவின் உயிர்ப்பை நம் வாழ்வில் கொண்டாட வேண்டும், விண்ணக பயணிகள் என்பதை நம் வாழ்வில் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த மகத்துவத்தை புனித மத்தேயுவினுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்கிறது. மூன்றாவதாக, புனித மத்தேயு எத்தோப்பிய நாட்டில் பணியாற்றுகிற போது, நற்செய்தி பணியை செய்கிற போது அவர் தலை வெட்டுண்டு இறப்பதை பார்க்கிறோம். வாளால் வெட்டப்பட்டவராக அவர் கொலை செய்யப்படுகிறார். நற்செய்தியின் பொருட்டு, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின் பொருட்டு இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த சாட்சிய வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய துன்பகரமான தருணத்தில், நெருக்கடியான வேளைகளில், நமக்கு இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தாங்கி வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். இயேசுவின் மதிப்பீடுகளை தாங்கி வாழ்கிற சாட்சிகளாக இருக்க புனித மத்தேயுவினுடைய பரிந்துரை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. புனித மத்தேயு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுடைய வாழ்வு மேம்படக்கூடிய பாதுகாவலராக இருக்கிறார். இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு மிகப்பெரும் தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய சமூக வாழ்க்கைக்கு இன்றைக்கு பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம், தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே விலைவாசி இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு பொருளை சாதாரணமாக வாங்க முடியல. பொருள்கள் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது, தேவைகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது, மக்களுடைய ஆசைகள் நாட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கேற்ற டப்பு இல்லை, நம்ம கையில் பொருளாதாரம் இல்லை. இதோ இந்த புனிதர் புனித மத்தேயு பொருளாதாரத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் செபிக்கிற போது நம் குடும்பம் பொருளாதாரத்தில் மேம்படுகிறது, பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறவர்களாக மாறுகிறோம். எனவே இத்தகைய புனிதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பரிந்து பேசுதலினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற இந்த நாளில் நாம் சிறப்பான விதத்தில் செபிப்போம். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் மற்றவரை அன்புடன் தாங்கி வாழுங்கள் என்று நமக்கு அழைப்பு தருகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் எடுத்துச் சொல்லி, நேர்மையானவர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்றும், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றும், நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை என்பதையும் புனித மத்தேயுவின் வழியாக நம்முடைய பணி என்ன, நம்முடைய இலக்கு என்ன, நற்செய்தி என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த உண்மையை உணர்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.
படைப்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை என்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர, உலகம் உயர்த்திட எம்மையே பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் பலப்படுத்திய நம்பிக்கையில் உமது திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள அப்பமாய் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளுகிற நேரம், கல்வாரியை நினைவு கூர்ந்து அந்த கல்வாரி மலையில் இயேசு தம் இரு கரங்களை விரித்தவராய் உடலில் இருக்கிற குருதியெல்லாம் சிந்த தன் இன்னுயிரை கொடுத்து நம்மை மீட்கிறான். அந்த உன்னத பலியை நினைவு கூறுகிற பலிதான் இந்த தெய்வீக திருப்பலி. எனவே இயேசுவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்படுகிறோம் என்கிற உணர்வோடு இப்பலியில் நம்மை அர்ப்பணமாக்கி தூயாவையின் வல்லமையை பெற மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது மறைசாட்சியர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தொங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து
நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் குமுறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சுமக்குழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிரு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு குந்தரும் திரு தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். Thank you.
தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் அந்த இதயம் பாடும் புது கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம் அந்த இதயம் பாடும் புது கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம் தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே அருளின் முகிலே வா அன்பின் மழையே வா நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே நிறைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் திருவிருந்துக்கு பின் ஜபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும் ஆமேன் புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜபம் அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும் நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே ஆமேன் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர் ஜெபிப்போமாக ஆண்டவரே புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்வுடன் வரவேற்றார் மீட்பளிக்கும் அமகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக தலை வணங்கி ஆண்டவருடைய சிறப்பு ஆசீரை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம் திருத்தூதரின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன்
புனித மத்தேயு எனும் திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ வாழ்க.